வெல்கம் பேக் டு கேமிங் வித் அபி. இந்த வரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோலி சம்மந்தமாக நிறைய ஆஃபர்லாம் விட்டுருந்தாங்க, அதை நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆஃபர்லாம் வந்துருச்சு, இப்போ ரேங்கல் ஸ்கின்லாம் கொடுத்துட்டாங்க. ட்ரெஸ்ஸு இது தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ பொண்ணுங்களுக்கும், அதாவது வந்து ஃபீமேல் கேரக்டருக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த என்னென்ன ஆஃபர்லாம் விட்டுருக்குறாங்கன்னு போய் பார்க்கும்போது, போய் ஒரு ஆஃபரில் போய் பார்ப்போம். இது இதனோட ஹோலி ஃபெஸ்டிவல் என்னமோ போட்டிருந்தாங்க. அப்புறம் போய் பார்த்தா ஃப்ரீ ஃபயரை விட்டு வெளியே போயிருப்பாங்களே, கால் பேக் பண்ணணும். அதை வந்து ஃப்ரீ ஃபயரை விட்டு வெளியே போனவங்களை மட்டும் ஏற்ற சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணணும், அதுதான் கால் பேக்கு. அதுக்கப்புறம் மடியும் வந்து அப்புறம் இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெத் மேட்ச் அண்ட் கன் கிங்னு விட்ருப்பாங்க. அதை நீங்கள் போய் இப்படியே இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஆனால் இன்னும் இந்த ஆஃபர் உள்ள, அதுக்கப்புறம் இந்த மேஜிக் கியூபு, அதுக்கப்புறம் இந்த மேஜிக் கியூபு ஈரம், ஐயோ யாரா இந்த டீ. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் கியூபு, இது நான் 4 கிளைம் பண்ணிட்டேன், மொத்தமாக 50 கொடுக்குறாங்கன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த அதில் 50 நான் 31 கிளைம் பண்ண, 30 ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு, ஏன்னா இன்னொட்டு ஒரு மேஜிக் கியூபு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் தரதான் இருந்துச்சு, நான் இந்த எமௌண்ட் கிளைம் பண்ணிட்டேன், நான் போட்டிருப்பேன், இருங்க பார்க்க இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு இதுக்கெல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போய் வேலைக்குள்ளே போயிட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு 30 நிற்குது பார்த்துக்கோங்க, நான் ஆல்ரெடி 1 தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அட நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலாம் டெத் மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா அவன் வரவே மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மைக் ஆன் பண்ணலை, ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப பேசுவான் அவன், அதனால தான் சரி விட்டுட்டேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் போய் டெத் மேட்ச்சுக்கெலாம் போவேன். அது இருங்க இருங்க, அட நான் இது இடையில சொன்னால் உங்களுக்கு தெரியாது, இதுலேயும் சொல்கிறேன், நடுவில் சொன்னால் பார்த்தாது வீடியோ வரும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு குரூப் விட்டு வெளியே வந்துட்டு நம்ம போய் இந்த இதுதான் வச்சுக்க வந்திருக்கு, டெட்டு ஆக்ஸு என்னமோ ஆக்ஸ் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த டைட்டில் இது போட்டிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம் என்ன அதுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆச்சு, என்னடா வருது 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 அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறேன். சரி வருட்டும் வருட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணுறது, ஏன் நான் 2 நாள் வீடியோ போகலன்னு கேட்டிங்கன்னா, சில ப்ராப்ளம், அதாவது வந்து ஊருக்கு போயிட்டேன் அப்படின்லாம் போய் சொல்லக்கூடாது தம்பி அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஊருக்கெலாம் போகல, சோம்பேறித்தனம் அதுதான் எனக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, சோம்பேறித்தனம் ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 நாளும் எனக்கு எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு நெட்டு வரலையோ, அதனால தான் போட முடியல. இப்போ எனக்கு நெட்டு வந்துருச்சு, கரண்ட்டும் வந்துருச்சு, 24 மணி நேரம் கரண்ட் வந்துருக்குது. இதுக்குள்ளே வந்தாச்சு, மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சுக்குள்ளே இந்த மேட்ச் என்ன எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரில, வெறும் டெட் மேட்ச் தான் போட்டிருக்குறேன். மேலே ஏதோ இதெல்லாம் கேம், சரி நம்ம அமௌண்ட் போடுவோம் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஓடிடுக்கோம். ஓடிட்டு அங்கே ஒருத்தன் ஜிக்கிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டு, இது வந்து டேமேஜ் வந்து நான் வெறும் MH7 அந்த வெஸ்டர்ன்லாம் போட்டிருந்தா 3 அடித்தா தான் சாவானுங்க. இதில் வந்து 4 அடிக்கணும், வெஸ்டர்ன் போட்டிருந்தாலும் போடாது, 4 அடிக்கணும், அதுதான் கொஞ்சம் பெரிய பாடாக இருக்குது. அதனால தான் நாங்கள் தோத்தது, இல்லைன்னா அடித்து முடிச்சிருப்போம். 2 அடியிலேயே பாதி வர நம்மளுக்கு நம்மள்ட பொட்டிலே அடி வாங்கிட்டு, அதாவது வந்து நெட்டி பொட்டில் அடி வாங்கிட்டு போனானுங்க. ஏன் பின்னாடி எவனா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போய் அவ்வளோதான். அப்புறம் நல்லவேளை அப்படியே சொல்லிட்டு நான் பாருங்கள் மூஞ்சி மாறிடுச்சு பாருங்கள், அப்படியே மாறிட்டு அப்புறம் மட்டி அடித்தா இன்னொரு டீம் மாறிடும், அதாவது இந்த மாதிரி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, அதான் இது பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு, ஐயோப்போ என்னோட இவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இது இவ்வளோ கொடூரமாக இருந்தால் நானும் இன்னும் இது பண்ணியிருக்கவே மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே தெரியாது, எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. நானே ஃபஸ்ட்டு காமிச்சனில் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினச்சேன், ஒரு கடைசியில் இப்படி இருக்குது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டி செத்துட்டோம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்தா மாட்டியும் அதே இதாக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல, அதோ இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டின்னு தோத்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வரும், இதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்துச்சுல அதுதான் வரும். அதுக்கப்புறம் ஐயோ போடு கொய்யால பேர் சரியான ஹெச்ஆடு, எப்படியோ ஒரு ஹெச்ஆடு தூக்கி போட விட்டாச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓ வந்துட்டு வரோம். இதில் வந்து நம்ம ஹெட்டே வச்சாலும் சில டைம் 165 தான் குறையுது, எனக்கு ஏதோ லக்குன்னு நினைக்கிறேன், டக்குன்னு குறைஞ்சிருச்சு.
ஒரு அடியில் மட்டையாயிட்ட தலைவர் பரவாயில்ல இங்கே ஒருத்தன் வந்துட்டேன் இந்த கொரோனாட்டா போகிற அப்படி அவன் அவன் அனுபவம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவன் அவனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுனா அப்புறம் கடைசியில் போகாது ஓ ஐயோ நான் பாட்டுக்கு ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெஃபிட் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் இருங்க காமிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதான் வந்து கீழே இறங்கிட்டேன் நான் டெஃபிட் ஆகிட்டு கீழே இறங்கும் கீழே அடிச்சுட்டே இருந்தோம்னா மேலே ஏறிட்டே இருக்கும் அதுதான் இந்த மேட்ச்சு மேலே ஏறிட்டே இருந்துச்சுன்னா அந்த டைட்டில் ஃபேஸ் வரும் அவ்வளோதான் இதுதான் மேட்ச்சு வேறு எதுவுமே இல்லை சரி நம்ம அது வரைக்கும் நான் விளையாடுவோம் அதான் அந்த அவன் வச்சுக்கிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம் சும்மா எல்லாமே டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரிலனா நான் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெறும் மூஞ்சியாக தான் இருப்பீங்க நான் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்புறம் நீங்கள் கில்லடிக்க ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும் டைட்டில் மூஞ்சி வேறு மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் மாறினதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக நான் போகல அதனால தான் எனக்கு தெரில ஆனால் இந்த பெரிய டைட்டில் வரைக்கும் போயிருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீங்கள் போயா எடுத்தீங்கன்னா வச்சு பார்த்துக்கோங்க நல்லா கீழே அடித்து பார்த்துக்கோங்க ஓகே நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அவ்வளோதான் இந்த டீட்டெயில் எல்லாம் அவ்வளோதான் அவனுக்கு 34 கிலோ அடிச்சுட்டாங்க சரி பரவாயில்ல நம்ம இன்னைக்கு ஆட்டத்தில் கவனிப்போம் ஆட்டத்தை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன சாப்பிட வேலையா இன்னும் பழு தெய்வம் கூட இல்லை அப்படி அதுக்குள்ளே வீடியோ போடலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிடாம வயிறுல அப்படியே கடப்புடாங்குது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நத்து போட்டு போர் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இப்போ எனக்கு மண்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இவனுக்கு ஒரு நெத்தி போட்டில் அடி விழுகணும் போர் கொய்யால் சரியான டபுள் கிளியே இது அதுக்கப்புறம் இங்கே ஒரு அதாவது வந்து இங்கே இவனுங்க குளோவால் போட்டு ஆடுவானுங்க நான் எப்படியோ கில் அடிச்சிருவேன் அடித்து அப்புறம் கடைசியில் வந்து பின்னாடி அடிச்சிருவானுங்க அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த ரொனால்டோ போகிற வந்துட்டான்னு எனக்கு தெரியும் க்ரோனா கேரண்டர் வந்துட்டான்னு தெரியும் ஆனால் இவன் தான் அந்த டீம்லேயும் நல்லா ஆடவன் நினைக்கிறேன் அப்படி ஆடுறான் சரி பரவாயில்ல ஐயோ அடிச்சிருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி சாமியை டக்குன்னு இந்த மேட்ச முடியும் இது வந்து நீங்கள் 60 எடுத்தால் இந்த மேட்ச் முடிஞ்சிடும் நீங்கள் எடுத்தாலும் சரி உங்கள் ஆப்போசிட் எடுத்தாலும் சரி மேட்ச் முடிச்சிடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ரூம் மேட்ச் வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுவோம் அதாவது வந்து டைட்டில் முன்னாடியே சொல்லிடுறேன் அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா எமோட் விசஸ் எமோட் அதாவது வந்து எமோட் போட்டு அடிக்கிறது அதாவது வந்து உட்மேக்கர் அண்டு உட்மேக்கரு M187 அதுக்கப்புறம் ஜஸ்டிகள் இது மூணு தான் எடுக்கணும் அப்புறம் குளோவால் அவ்வளோதான் அதில் எடுத்து தான் சும்மா எமோட் போட்டு எச்சு அடிக்கணும் ஒரு அடி தான் ஆளுக்கு ஒரு அடி அடிக்கணும் யார் ஃபஸ்ட்டு தோக்குறாங்களோ அவங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்மளுக்கு தான் வந்திருக்கும் போகிறது இது தெரில இன்னும் நான் மேட்சே போடலை சரி டெஃபிட் ஆகிட்டோம் போனால் போகட்டும் போட அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு ஓகே அப்படியே வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே வரேன் லோட் ஆகிட்டு நெட்டு விட்டு அவருக்கு அவருக்கு கிடைக்க மாட்டேது இப்போ சிட்டிக்குள்ளேயே டவர் கிடைக்க மாட்டேன்னா கிராமத்தில் எப்படி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை சீ யூ டாட்டா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க பை பை சீ யூ டாட்டா